அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டு மாடு கன்றுக்குட்டி, அபி கன்றுக்குட்டி, நிவி கன்றுக்குட்டி எல்லாத்தையுமே சேர்த்து விற்பனை செய்ய போகிறோம், சரிங்களா? இதுதான் வந்து இன்றைக்கி பதிவாக இருக்கும். பார்க்கணுன்னு விருப்பம் இருந்தால் பாருங்கள், அப்படி இல்லாட்டி எப்பயும் போல் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நம்மளோட எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே தெரியும் நம்மளோட மாடு நான் வந்து எவ்வளோ நாளாக பார்த்துட்ருக்கேன், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம், எங்கள் வீட்டில் எல்லாருமே எவ்வளோ செல்லமாக வளர்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அதுக்காக தான் முக்கியமாக உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு எடுத்திருக்கோம், சரிங்களா? நம்ம வீட்டில் வந்து நாங்கள் இங்கே இருக்க போகிறது கிடையாது, எல்லாம் வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டோம். அதனால தான் வந்து நம்ம மாட்டெல்லாம் விற்கக்கூடிய நிர்பந்தத்தில் இருக்க, சரிங்களா? விற்கணும்னு ஆசைப்பட்டு விற்கலை, ரொம்ப வருத்தப்பட்டு தான் விற்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கோம். நிவி வந்து இந்த மாதத்தோட 3வது மாதம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 1-5 நாள் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு மறுநாள் வரும், சரிங்களா? அப்போ வந்து இதோட 3வது மாதம் பிறந்து 6 நாள் ஆயிருக்கு கணக்குக்கு நிவிக்கு. அதனால் இன்னும் சினை பரிசோதனை செய்யலை, ஏன்னா சினையாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வீட்டில் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் வச்சுருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்னு இருக்கோம். அது வந்து எந்த அளவுக்கு உண்மையாக நடக்குமா என்னங்கிறது தெரியல, ஆனால் போக வேண்டிய நிர்பந்தத்தில் தான் இருக்கோம், போகிறோம். சரி, ஓகே, உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து காலையில் மாடு பார்க்க வருவாங்க எப்படியும் வாங்கிட்டு போகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி சேல் பண்ணுறது உங்களோட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஏற்றிட்டு போகும்போது கண்டிப்பாக அதை ஒரு பதிவாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து இதை வந்து ஹாப்பியாக உங்களோட சொல்லலை, ரொம்ப வருத்தமாக தான் சொல்கிறோம். ஏன்னா நிறைய மாடுகள் வாங்கி நிறையா தோல்விகள் அடைஞ்சிருக்கேன், சரிங்களா? சரி, நமக்கு இந்த கருப்பு பசுவாவது செட் ஆச்சு, அதுக்கடுத்து வர ஜென்ரேஷன் நிவி கண்ணுக்குட்டி, அபி கண்ணுக்குட்டி, அவங்க வந்து நமக்கு இன்னும் நல்லா பால் கறப்பாங்க, நம்மளோட இருப்பாங்க அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆசையாக இருந்தோம். அந்த டைமில் இந்த மாதிரி விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு, சரிங்களா? அடுத்தடுத்து வந்து புது வீட்டுக்கு போகிற வீடியோ பதிவுகள் எல்லாமே வரும், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ கொடுக்குற அதே சப்போர்ட்டை இனியும் கொடுங்க. நான் வந்து இந்த மாடு இல்லாட்டி கூட வேறு மாடுகள் வச்சு உங்களுக்கு வீடியோ பதிவிட முயற்சி செய்கிறேன், சரிங்களா? ஏன்னா அடுத்தடுத்த பதிவில் சொல்லுவேன் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு அந்தளவுக்கு தெரியல. புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னும்போது ரொம்ப ஒரு பதட்டமாக தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம கண்ணுக்குட்டி நம்ம மாட்டெல்லாம் கொடுக்க போகிறோன்றது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னை விட என் குட்டீஸ்க்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் கொடுத்துடணும் அப்படிங்கிறது மட்டும் இப்போதைக்கு இருக்கிற மைண்டில் இருக்குது. கொடுக்குறோம் அப்படின்னும்பொழுது கண்டிப்பாக அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களோட கமெண்ட்டை வந்து கீழே மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். நிதி எவ்வளோ விலைக்கு கொடுக்கலாம், கருப்பு பசுவும் அபியும் சேர்த்து எவ்வளோ விலைக்கு கொடுக்கலாம், இப்போ மார்க்கெட் நிலவரம் என்ன இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா முன்னாடி வச்சுருந்த மாட்டெல்லாம் எங்கிட்ட இருந்து ஏமாற்றி கம்மி விலைக்கு நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனால் இந்த தடவையும் அந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் நான் கொஞ்சம் உறுதியாக இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மாடு கொடுக்கணுங்கிறது வந்து இப்போ என்னோடய சூழ்நிலை, சரிங்களா? மற்றபடி வித்துடணும் அப்படிங்கிற எந்த விதமான நோக்கமும் கிடையாது, ரொம்ப ஆசையாக வளர்த்தது. இது வரைக்கும் உங்களோட ஷேர் பண்ண எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருப்பேன், நம்மளோட கருப்பு பசு என்னோடய குடும்பத்தை எப்படியெல்லாம் பார்த்துக்கிச்சு, எந்தெந்த சூழ்நிலையில் கை கொடுத்தது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போலேருந்து பார்க்குற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே தெரியும், சரிங்களா? என்னோடய கஷ்டத்தில் எல்லா நேரத்துலையும் என்னோடய மாடெல்லாம் எனக்கு ரொம்ப கை கொடுத்துருக்கு. இந்த சிச்சுவேஷனில் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதுனால கொடுக்குறேன். அடுத்தடுத்த பதிவில் எதுக்காக கொடுக்குறோம், என்னென்ன ப்ராப்ளம்ஸு நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து உங்களோட கஷ்டங்களை வந்து இதில் ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு கூட அப்படி நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இது வரைக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே அந்த மாதிரி ஒரு கமெண்ட் நீங்கள் கொடுக்கல. இது வரைக்குமே மாட்டை விற்காதீங்கக்கா, பார்த்துக்கோங்க அப்படின்னா இது வரைக்கும் என்னோட ஷேர் பண்ணியிருக்கீங்க. இனியும் நீங்கள் அப்படி தான் ஷேர் பண்ணுவீங்க, ஏன் கொடுக்க போகிறேன்னு கூட நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் வந்து இங்கே இருக்க போகிறதில்ல நாங்கள், சரிங்களா? நாங்கள் மட்டும் இங்கே இல்லாமல் மாட்டை மட்டும் இங்கே விட்டுட்டும் போக முடியாது. அதுக்காக தான் சரி சேல் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் போனால் மாட்டை பற்றி நம்ம யோசித்து கவலைப்பட வேண்டியது இருக்காது, அதுக்காக தான் சரி சேல்ஸ் பண்ணிடலாம். இனி வர பதிவில் வந்து வேறு ஏதாவது மாடுகளை உங்களோட எடுத்து உங்களுக்கு எப்பயும் போல் நான் வீடியோஸ் கொடுப்பேன். இதே மாதிரி சப்போர்ட்டு நீங்கள் எப்பயுமே தொடர்ந்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு மாடு சேல் பண்ணுறேனா அப்படிங்கிறத வந்து அடுத்த பதிவில் கொடுக்குறேன். ஏன்னா மாட்டை வந்து பார்க்கணும், நம்ம எதிர்பார்க்குற விலை வந்து வாங்குவாங்களா என்னங்கிறதும் தெரியல, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வாங்கினாங்கன்னா அப்படி இருந்துச்சுன்னா அதையுமே உங்களோட ஷேர் பண்ணுறேன்.
இப்போ நம்ம நிவி என்ன விலைக்கு கொடுக்கலாம், நம்ம கருப்பு பசு என்ன விலைக்கு கொடுக்கலாங்கிற எல்லா டீட்டெயிலையும் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அந்த விலைக்கே நான் கொடுக்க முயற்சி செய்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருந்தா மன்னிச்சிருங்க, ஏன்னா என்னோடய சூழ்நிலை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இப்போ கொடுக்குற அதே சப்போர்ட்டை எப்பயும் போல் சுமி சேனலுக்கும் மற்ற சேனல்களுக்கும் நம்மளோட சேனலுக்கும் கொடுங்க. தேங்க்யூ.